सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशायस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटितेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ते यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि

அவதாரத்தை பார்த்துட்டும் கர்தமர் அவர்கிட்ட விடை கொள்வதற்காக போய் சொல்றார் பேசும் பொழுது அந்த இடத்துல கபிலர் பதில் சொல்றார் பகவானான கபிலாவதாரம் எடுத்திருக்கக்கூடிய பகவான் ஆஹ் பல விஷயங்களை சொல்லிட்டு அம்மாவுக்கும் ஆத்தியாத்மிக வித்யாவை நான் வந்து கொடுக்க போறேன் அதனால அவளும் இந்த பயத்தை அதாவது பயம்ங்கிற இந்த சம்சாரம்ங்கிறதும் வந்து ஒரு இட் இஸ் ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபியர் காம்பனன்ட் மாதிரி இந்த சம்சாரம்ங்கிறது ஏன்னா டூ மெனி அன்னோன்ஸ் எப்பவுமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பூர்ணமாக அனுபவிச்சு அதை ஞாபகம் வச்சுட்டு நமக்கு தெரியாட்டா அப்போ நமக்கு அது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபியரா ஆயிடுறது நமக்கு என்னதான் பல ஜென்மாக்கள்ல நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு இருந்தா கூட அதே தானே திருப்பியும் இந்த ஜென்மாவிலையும் அனுபவிக்கிறோம்னு இருந்தா கூட அதுல வந்து நமக்கு அந்த பூர்வஜன்ம ஸ்மிருதிங்கிறது கிடையாது இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதனால இந்த சம்சாரத்தை வந்து ஒரு ஃபியர் காம்பனண்டா சொல்றோம் பயம் அந்த பயத்தை தாண்டுவோ அஹ் அம்மாவான தேவகூத்தி தாண்ட போறா அப்படின்னு சொல்லி பகவான் தன்னுடைய அஹ் பேச்சை முடிச்சுக்கிறார் அப்போ மைத்ரேய உவாச்ச மைத்ரேயர் சொல்றது என்னன்னா கர்தமர் எப்படி இந்த மாதிரி பேசின உடனே கபிலர் வந்து கர்தம பிரஜா பத்திட்ட சொன்ன உடனே கர்தம கர்தமர் வந்து கபிலருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி தக்ஷ் பிரதக்ஷிணியை கிருத்திய அவருக்கு பிரதட்சிணம் செய்து விட்டு மௌனம் ஆஸ்திதா இந்த நாப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் வந்து ஆக்சுவலி பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களோட கனெக்ட் தான் உங்களுக்கு ஒரு விரதத்தை மேற்கொண்டு மௌனம்ங்கிற ஒரு விரதத்தை மேற்கொண்டு ஆத்மக்க சரணகா ஆத்மாவை பத்தி மாத்திரம் தெரிஞ்சு கொண்டு அதையே அடைக்கலமாக அடைந்து கொண்டு அதாவது பரம்பொருளை பத்தின ஒரு விசாரணைதான் அவருக்கு மைண்ட்ல வேற எதுலயுமே பற்றுதல் இல்லாமல் இந்த பூமியை சுத்தி வந்தார் அனக்னிகி அக்னி ஓஹோத்திரம் முதலிய அந்த அக்னி காரியங்கள் எதுவுமே செய்யாது ஒரு பர்டிகுலர் வீடுன்னு அவருக்கு கிடையாது ஒரு இருப்பிடம் அப்படிங்கிறது இல்லாமல் பூமியை சஞ்சரித்து வந்தார் கர்தமர் பிரஜாபதி மேலும் அவர் எப்படி இருந்தார் அவருடைய மனோநிலை எப்படி இருந்தது அவருடைய ஒரு அந்த அதாவது அவதூத்திங்கரும் பொழுது அந்த அவதூத்தராக அஹ் செல்லும் பொழுது எப்படி எப்படி அவளுடைய பாவனைகள் இருக்குங்கிறத வந்து இங்க சொல்லிட்டு வர்றார் ஒரு தீரன் ஒரு முக்தன் ஒரு ஜீவன் முக்தி அடைய போகின்றவர் சன்னியாசாசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த ஒரு கட்டுப்பாடோட இருக்கும் பொழுது மௌனம்ங்கிற ஒரு விரதத்தை ஆச்சரிக்கும் பொழுது எப்படி எப்படி எல்லாம் அவருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருந்ததுங்கிறத ஒரு அடுத்த ஒரு ஃபியூ ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிற இந்த சர இத அத்தியாயத்தை இதுல நாப்பத்தி மூணாவது ஸ்லோகம் மனோ பிரம்மணி யுஞ்சானஹா எத்த சதசத பரம் குணாவபாசே விகுணே ஏக பக்தி அனுபவிதே ஏகபக்தி அனுபாவிதே அஹ் இது வந்து உங்களுக்கு சத எத்து தத்து சத்து அசதா பரம் தஸ்மின் பிரம்மணி மனஹா யுஞ்சானஹா தன்னுடைய மனதை சேர்த்து யுஞ்சானகான சேர்த்து செலுத்தி அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஆன் பிரம்மணி பிரம்ம பரம்பொருளினிடத்தில் தன்னுடைய மனதை செலுத்தியவாறு பிரம்மணி யுஞ்சானகா அந்த பிரம்மாங்கிறதுக்கு வந்து குவாலிபிகேஷன் இந்த ரெண்டாவது பாதம் சத்து அசத்து இதை காட்டிலும் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது உண்டோ எது சோ எத் தத் சதசதா பரம்னு இருக்கு அதை பிரிச்சு கரைச்சே சத்து அசத்து இவைகளை காட்டிலும் பரமாக இருக்கக்கூடியது எது எது உண்டோ தத்து அப்படிங்கிறச்சே தஸ்மின் தத்து பிரம்மணி தஸ்மின் பிரம்மணி அந்த பிரம்ம பிரம்மஸ்வரூபத்தில் பிரம்மஸ்வரூபமானது மேலும் அதுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு அப்ஜெக்டிவ் ரெண்டாவது லைன்ல கொடுக்கிறார் பிரம்மணி குண அவபாசே விகுணே ஏகபக்தி அனுபவிதே பிரம்மணி மனஹா யுஞ்சானஹா அந்த பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா குணங்களை பாசிக்க வைக்கிறது அதாவது பிரம்மஸ்வரூபம் இருந்தாதான் அந்த இருந்தாதான் நமக்கு வந்து திரிகுணாத்மகமாக பாசிக்கிறது தோன்றது அந்த ஸ்வரூபம் இல்லைன்னா அந்த சைதன்ய ஸ்வரூபத்தினால தெரிவிக்கக்கூடிய இந்த குணங்களோ இந்த பிரஜ குணங்களினுடைய பரிணாமமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமோ கிடையாது சோ திரிகுணங்களை பாசிக்க வைக்கும் பரபிரம்மம் சோ குண அவபாசே பிரம்மணி அதுக்கு அது குணங்களை பாசிக்க வைக்குமே தவிர அதற்கு குணங்கள் கிடையாது விகுணே விகுணேன என் குணங்களை அற்றதாக இருக்கக்கூடிய பரம்பொருள் சோ குண அவபாசே ஆனா குணத்தை அது பாசிக்க வைக்கும் குணங்கள் இருக்குன்னு எப்படி தெரியும்னா வி சூப்பர் இம்போஸ் திஸ் ஆன் அஹ் பிரம்மன் சோ அந்த பிரம்மன் வந்து அந்த குணங்களை தெரிவிக்கிறது நமக்கு சைதன்யத்தினுடைய ஒரு ஒரு தொடர்பு இருந்தாதான் கான்சியஸ்னஸ் இருந்தாதான் நமக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய எதுவுமே பாசிக்க போறது அவபாசே ஆனா அந்த சைதன்ய ஸ்வரூபத்துக்கு குணங்கள் கிடையாது விகுணே அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஏகபக்தியா அனுபாவிதே ஒரே பக்தின்னா ஏகபக்திங்கிறது ஒரே ஒரு பக்திங்கிற மாதிரி இல்ல அவ்யபிசாரின்யா பக்தியா விலகாமல் இருக்கக்கூடிய பக்தி வேறு ஒன்றுத்துல பற்றை கொண்டதாக இருக்கும் ஒரு பக்தி ஒரு ஏகாந்த பக்தின்னு சொல்றோமே அதுதான் அந்த மாதிரி பக்தியினால அனுபாவிதே எக்ஸ்பீரியன்ஸ்ட அனுபவம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய பிரம்மா சோ பரபிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கு ஒன்னு குணங்களை பாசிக்க வைக்கிறது குண அவபாசே சத்து அசத்தகாச்ச பரம் சத்வரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் முதலியவைகள் ஜீவன் இந்த சத்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிராணிகள் பிளஸ் அசத்து ஜடவஸ்துக்களாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இதை காட்டிலும் பரம் எது உண்டோ அதை காட்டிலும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் குணங்களை பாசிக்க வைக்கும் பிரம்மஸ்வரூபம் விகுணே குணங்கள் ஆற்றதாக இருக்கக்கூடிய பரம்பொருள் ஏக பக்தியா ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய ஒரு பக்தியினால் அனுபவித்தே அனுபவிக்கப்படுகிறது அனுபவம் அடைய பெறுகின்றதாக இருக்கும் பிரம்மணி அந்த பிரம்மத்தினிடத்தில் மனஹா யுஞ்சானஹா மனதை செலுத்தியவராக இன்னும் இருக்கு கருதம பிரஜாபதிக்குதான் வந்து இது அப்ஜெக்டிவா இருக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் சமதிருக் பிரத்யக் இவ உததி ஒவ்வொன்றும் அவருக்கு அப்ஜெக்டிவா தான் இருக்கு இதுக்கு எல்லாம் நீங்க வந்து கீதையில உங்களுக்கு வந்து பேரலல் பாத்துட்டே வருவேல் அஹ் நிர்மமோ நிரஹங்காரா அஹ் அது என்ன விஹாய காமான சர்வான் ஷரதி நிஸ்பிருக நிர்மமோ நிரஹங்கார சசாந்தி அதிகச்சதி அதுதான் அகங்காரம் அற்றவராக நிர்மமாக மமகாரம் இல்லாதவராக இது வந்து இந்த தேஹாதி அஹ் அத்த தேகாதிஷு அகங்காராதி ரஹிதா அதனால அத்தையவ சீதோஷ்ணாதி அனாகுல சமத் அது அதுக்கு மேல பார்ப்போம் சோ இங்க மனச வந்து பிரம்மனிடத்துல செலுத்தினதுனால தொடர்ச்சியாக முந்தின ஸ்லோகத்தில இருந்து பாத்துன்னு வரணும் மனசை பிரம்மனிடத்தில் செலுத்தினத காரணத்தினால தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் இல்ல ஆகையினால நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் கிடையாது நிரகங்கிருத்திகி நிர்மமக ஓ இது என்னோடது இது என்னோட கை இது என்னோட சாப்பாடு இது என்னோட வீடு அப்படிங்கிற அந்த மமகாரமும் இல்லை சோ நிரகங்கிருத்திகி நிர்மமகாச்ச அதனால இப்ப என்ன ஆயிடுறது இந்த இந்த தேகத்து மேல இது என்னோடதுங்கிற பற்றுதல் இல்லையெனில் அல்லது இது நானுங்கிற பற்றுதலும் இல்லாமல் போயிடுத்துன்னா அப்போ இந்த துவந்தம் நம்மள பாதிக்காது துவந்தது என்ன சீதோஷ்ணாதி அதனால் ஒரு ஒரு கன்ஃபியூஸ்ட் பை எனி ஆஃப் தீஸ் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஐயோ இன்னைக்கு குளிர்றதுன்னு ஒரு ஸ்வெட்டரை போட்டுக்கிறோம் இன்னைக்கு வந்து ஹீட்டர் ஹீட் இதுவா இருக்கேன்னுட்டு ஒரு லைட்டா ஒரு காட்டனை போட்டுக்கிறோம் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு டால்ரன்ஸ் லெவல் ஜாஸ்தியாயிடுறது எந்த விதமான அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸும் நம்மள பாதர் பண்ண போறது இல்லை அதுதான் நிரத்வந்தா இது வந்து சாரீரிகமான துவந்தங்கள் மானசிகமான துவந்தங்கள் எடுத்துட்டோம்னா ஜெயம் அபஜயம் அதெல்லாமோ சுகதுக்கே சமய கருத்துவா லாபா லாபம் ஜெயா ஜெயோ இதனால் என்ன லாபம் அலாபம் அலாபம்ங்கறிச்சி நமக்கு பிசிக்கலா ஒரு விஷயங்கள் கிடைச்சா மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது சோ மானசிகமான துவந்தம் சுகதுக்கமும் அனுபவிக்கலாம் அந்த மாதிரி ஒரு துவந்தம் கர்தமர் அனுபவிக்கல நிரகங்கிருத்தி அகங்காரம் இல்லாத நிர்மமக மமகாரம் இல்லாத அதனால் அஃபெக்ட் ஆகிற என்னென்னலாம் நமக்கு அஃபெக்ட் ஆகுமோ அந்த துவந்தங்கள் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இந்த ஐதர் சாரீரிகமான ஒரு துவந்தமா இருக்கலாம் இரட்டைகள் இல்ல மானசிகமாக இருக்கக்கூடிய இரட்டையும் அவ அவரை போதரே பண்ணல கருதுமர சமதிக் ஏன் அப்படின்னா சமதிருக் பேத அக்ராக பேத அக்ராகனா பேதம் தெரியல எல்லாத்தையும் வந்து சமமாக பார்த்து கொண்டிருந்தார் சமதிருக்க ஆஹ் இது என்ன இந்த சமபுத்திர் விசிஷியத்தை சர்வத்திர சமதர்சனஹா இதெல்லாம் இருக்கு இல்லையா கீதையில ஆஹ் அது என்ன ஞானி சமதர்சன ஆஹ் அஞ்சாவதுல வித்யா வினய சம்பே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி செய்வ ஸ்வபாக்கேஜ பண்டிதாக சமதர்சினா எதுலெல்லாம் வந்து சமமாக பார்க்கிறார்கள்னா வித்யா வினய சம்பே வித்தையை வித்தைய சம்பாதிச்சு ஒரு வினயம் நல்ல சாஸ்திரோக்தமாக ஒரு டிசிப்ளினோட இருக்கக்கூடிய ஒருவனாக இருந்தாலும் பிராமணனாக இருந்தாலும் மாடா இருக்கட்டும் ஹஸ்தினி யானையா இருக்கட்டும் சுனி நாயா இருக்கட்டும் ஸ்வபாக்கு அந்த நாயை வந்து இது பண்ற சண்டாளன் இருக்கானோ இல்லையோ அஞ்சாவது வர்ணனாக நம்ம ட்ரீட் பண்றோம் ஆகையினால எந்த கேடர்ல இருந்தா கூட அவளை வந்து இந்த கேடர்ல இருக்காங்கிறத வந்து இல்லாமல் அதை வந்து சமமாக பார்க்கக்கூடியவன் தான் பண்டித்தன் பண்டிதாக சமதர்ஷனாக சாதாரணமான பண்டிதன் இல்ல எந்த ஒரு பண்டிதனால இப்படி ஒரு ஒரு ஈக்குவாலிட்டியை பார்க்க முடியுமோ எல்லா விதமான ஒரு ஜந்துக்களிடத்திலையும் நோ மேட்டர் வாட் அவளுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் பார்க்கக்கூடிய ஒரு பண்டிதன் தான் ஆக்சுவல் சமதிக் அப்படின்னு இருக்க முடியும் அப்ப அதனால்தான் பண்டிதாக சமதரிசனாங்கிறது அந்த ஒரு விவேகம் அவனுக்கு இருக்கு ஏன்னா நித்தியமாக இருக்கக்கூடியது இவளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் தான் வழியில இருக்கக்கூடியது இன்னைக்கு போக நாளைக்கு வரும் இன்னைக்கு வந்து நாய் ஜென்மாவா இருக்கலாம் நாளைக்கு இன்னொரு ஜென்மாவா இருக்கலாம் தெரியாது ஆனா சம்டைம்ஸ் மனுஷால விட அந்த நாய் இன்னும் வசத்தியா இருக்கு சில பேருக்கு அது அந்த ஒரு ஒரு ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து அவ வந்து வித்தியாச மத்த வித்தியாசங்களை பார்க்கறது இல்ல அதுதான் ஸ்ரீதர சுவாமி இங்க வந்து பேத அக்ராகு போடுறாரு பேதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை பேதத்தை பார்ப்பதில்லை சோ சமதிக் சமமாக எல்லாவற்றையும் பார்க்கிறார் கர்த்தமா போறது ஆனா அதே அப்போ சமமாக பாக்குறாருன்னா எதை வந்து ஆக்சுவலா பாக்குறாரு கிந்து ஸ்வத்ருக்கு ஸ்வமேவ பசியன்னு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையே பார்த்துட்டு இருக்காரு ஸ்வம்ங்கிறது இந்த இடத்துல பரம்பொருள எடுத்துக்கணும் சோ ஸ்வத்ருக்கு பிரத்யக் பிரசாந்த தீஹி பிரத்யக் பிரவணா சாந்தா விக்ஷேபரகிதா தீஹி பிரத்யக்னா வெளியில உங்களுக்கு வந்து சாந்தமான ஒரு புத்தியை கொண்டது எந்த ஒரு விஷயங்கள்லயும் பற்றுதல் இல்லாமல் அங்க அது வந்து பிரவர்த்திக்கல அவருக்கு அதுதான் அந்த புத்தியானது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து அவருடைய தீகி புத்தி பிரத்யக்க பிரசாந்த தீகி தப்ப சாந்தமாக ஒரு புத்தி இருக்கு உள்நோக்கின பார்வை வெளிநோக்கு பார்வை இல்ல விஷயங்கள்ல அந்த புத்தி போகல சோ உள்நோக்கி சென்றதும் பிரத்யக்க பிரத்யக்கனா உள்நோக்கு சோ பிரத்யேகாத்மானு சொல்றது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்றோம் சோ பிரத்யேக் உள்ளே இருக்கக்கூடிய உள்நோக்கு பார்வையுடன் கூடின அந்த பார்வையினால் பிரசாந்த ஒரு ஒரு சாந்தம் அடைந்த தீஹி புத்தியை கொண்டவனாக இருப்பவர் தீரகா தீரகா தீரனாக இருப்பார்னா ரொம்ப அப்படியே பிரேவரிங்கிற அர்த்தம் இல்ல தீரக அசதீர உச்சத்தை ஸ்திதீர் முனிர் உச்சத்தை அந்த தீஹி அந்த தீரகாவதான் எடுத்துக்கலாம் விச் இஸ் சமபுத்தி அவருக்கு அது அது எது போல பிரசாந்த ஊர்மிகி இவ உதவி ஒரு சமுத்திரம் அப்படியே அலைகள்லாம் இல்லாமல் அப்படியே ஸ்டில்லா ஒரு சமுத்திரம் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் இருந்தார் அலைகள்ங்கிறது தான் அந்த ஆசைகள் அந்த ரிப்பிள்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் தான் உங்களுக்கு ஆசைகள் ஒரு கொந்தளிப்பு மனசுல ஏற்படும் பொழுது உங்களுக்கு பல விதமான பிரவருத்தி ஏற்படுறது கர்மாக்கள் வருது புண்ணிய பாபங்கள் சேர்றது ஜென்மா எடுக்கிறோம் அது எதுவுமே இல்லாத ஊர்மி இமேஜின் ஒரு சமுத்திரத்துல வந்து அலையே இல்லாத ஒரு பண்ண முடியல ஆனா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஊர்மிகி எந்த ஊர்மி அலைகள் பிரசாந்த அடங்கி விட்டனவோ அப்பேற்பட்ட உதவி ஒரு சமுத்திரம் எவ்வாறு இருக்குமோ இவ அத போல இருந்தாராம் கர்தம பிரஜாபதி ஒரு அகங்காரம் கிடையாது அது மமகாரம் கிடையாது நிர நிரகிருதி நிர்மமக சமதிருக்க சமமான பார்வையை உடையவர் சுவதற்கு ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கின்றவரும் பிரத்யக் பிரசாந்த தீஹி பிரத்யேகாத்மாவா உள்நோக்கு பார்வையினால் பிரசாந்த தீகி சாந்தமடைந்த புத்தியை கொண்டவரும் தீரகா நித்யா நித்திய வஸ்து விவேகத்தை கொண்டவரும் பிரசாந்த ஊர்மிகி இவ உததி அலை ஓய்ந்த ஒரு சமுத்திரத்தை போல் தென்பட்டார் உம் நிரகங்கிருதிர் நிர்மமஸ்ட நிர்துவந்த சமது பிரத்யக் பிரசாந்தோர் வாசுதேவே பிரத்யகாத் ஆத் அபஷித் சர்வூதே அப்படி ஆத்மனி இங்கதான் உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து முடியறது முன்னாடி இருக்கிறது எல்லாம் அவருக்கு கருதம் இருக்கு அட்ஜெக்டிவா சொல்லிண்டு வந்து அப்படி సర్వజ్ఞే ప్రత్యగాత్మని వాసుదేవే పరేణ భక్తిభావత్మా అత ము బంధన అో వంద అవతారికే వదితారికయ పార్టీ శ్లోకం తదేవం విధ కల్పితి నివృత్తిం పద పదప్రాప్తిం ఆహ என்ன அகங்காரம் மமகாரம் துவந்தம் இதெல்லாம் எதனால ஏற்படுறதுன்னா கல்பிதமாக இருக்கக்கூடிய உபாதி கன்ஃபைன்மெண்ட் எல்லாம் இப்போ பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைகாங்கிற ஒரு சூத்திரத்தை எடுத்துட்டோம்னா மனசுல என்ன சொல்றோம் எல்லாமே இல்யூஷன் சொல்றோம் எல்லாமே கல்பிதம் கல்பிதமாக இருக்கக்கூடிய உபாதி இந்த சரீரமே கல்பிதம் திஸ் இஸ் இல்யூசரி அந்த ஆத்மஸ்வரூபம் உண்டிதான் உண்மையான வஸ்து சத்தியமான வஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல கல்பிதமாக இருக்கக்கூடிய வஸ்துவிலிருந்து அவருக்கு நிவிருத்தி ஏற்பட்டுன்னா அவர் விலகி விட்டார் அப்படிங்கறத முதல் ரெண்டு ஸ்லோகத்துல சொன்னார் என்ன சொன்னார் அகங்காரம் கிடையாது அகங்காரம் கிடையாதுங்கும் இந்த சரீரமானது பிரமாத்மகமான சரீரம் அது வந்து மயாயமான சரீரம் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு இது கல்பிதமான உபாதின்னு தெரிஞ்சுண்டு அதிலிருந்து நிவத்தி ஏற்பட்டு விட்டது ஆகையினால நிரகங்காரா நிர்மமஹா நிர்துவா இதெல்லாம் வந்தது நேத்தி நேத்தின்னு விளக்குறோம் சோ அந்த முதல்ல விளக்கியாச்சு இப்ப என்ன பாசிட்டிவா நடக்கணும் அப்படின்னா பகவத் பக்திங்கிறது இப்ப வரணும் அதுதான் பாசிட்டிவ் அப்போ பரமேஸ்வர பத பிராப்தி ஏற்படுறது பரம்பொருளான பகவானிடத்துல அஹ் ஒரு ஒரு அஹ் பகவானை அடைதல்ங்கிறது அடுத்த ஸ்டெப் அதை இந்த நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகத்திலயும் நாப்பத்தி ஆறுலயும் சொல்றாரு சோ என்ன வாசுதேவே பகவதி பகவானான வாசுதேவனிடத்தில் சர்வக்னே எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கும் பிரத்யகாத்மனி அப்படின்னா பிரதீசகா ஜீவசிய ஆத்மனி லப்த ஆத்மா சித்தம் பிரத்யகாத் பிரத்யகாத்மனி லப்தாத்மான்னு எடுத்துக்கணும் சோ பிரத்யகாத்மனி தனக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் உள்நோக்கி உள்ளே ஒவ்வொரு ஜீவனுடன் ஆத்மஸ்வரூபத்தில் லப்த ஆத்மா லப்த பிரதிஷ்டா எந்த ஒரு ஆத்மஸ்வரூபமானது இருக்கோ ஜீவனுங்கிற ஒரு போர்வையில இருக்கும் வரையில் சரீரம்னு ஒண்ணு இருக்கு அதுக்குள்ள ஒரு ஆத்மஸ்வரூபம்ங்கிறது இருக்கு இந்த இடத்துலதான் நம்ம வந்து பாகவதத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அத்வைத்தம்னு சொல்ல முடியாது ஃபுல்லா விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்ல முடியாது துவைத்தம்னு சொல்ல முடியாது எல்லாத்தையும் ஒரு கம்பைண்டா அதனால்தான் பக்தி வேதாந்தம்னு வந்து சில பேர் சொல்றது இத இது வந்து பிராக்டிக்கலா உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்தையும் நமக்கு வந்து ஒரு ஒருங்கிணைத்து இதுலயும் சில விஷயங்கள் இருக்கு நல்லதா எடுத்துக்க முடியும் இதுலயும் சிலது இருக்கு அதையும் எடுத்துக்க முடியும்ங்கிறதுக்காக கொண்டு வருது இப்ப இந்த பிரத்யேக ஆத்மனை லப்தாத்மான்னு எடுத்துட்டோம்னா பிரத்யேக ஆத்மினி ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் அதில் அந்த ஆத்ம ஸ்வரூபத்தில் லப்த ஆத்மா லப்த பிரதிஷ்டா எந்த ஒரு பரம்பொருளானவர் அந்தர்யாமையாக இருக்காரோ அப்படின்னு அந்த இடத்துல விஷ்ணாத் பிரின்சிபல் எடுத்துரும் ஏட்டா சோ சர்வஜ்ஜே எல்லாவற்றையும் அறிந்தவரான பிரத்யேகாத்மனி ஒவ்வொரு ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபத்திலும் இருக்கக்கூடிய பகவதி வாசுதேவே அந்த அந்த பகவானிடத்தில் இப்போ நம்மளுடைய சித்தத்தை கொண்டு போய் அங்க உக்காத்தி வைக்கணும் உள்ளுக்குள்ள நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்துல வாசுதேவனான பகவான் இருக்கார் அதை எப்படி நம்ம போய் பிடிச்சுக்க முடியும் அப்படின்னா பரேண பக்தி பாவேன வசத்தியான ஒரு பக்தி பாவத்தினால பக்திங்கிற ஒரு பாவனை இமோஷன் அல்லது ஒரு ஒரு சிந்தனை ஆட்டிடியூட் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம் ரொம்ப ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பக்தி அந்த பக்தியினால் லப்த ஆத்மா நம்மளுடைய சித்தத்தை கொண்டு போய் அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வைக்கணும் பிரதிஷ்ட பண்ணி உக்காத்தி வச்சு அப்ப என்ன ஆறு முக்தந்த இத கொண்டு போய் அட்டாச் பண்ணோம்னா டிட்டாச்மெண்ட் வந்துடும் அங்க லப்த ஆத்மா கொண்டு போய் சித்தத்தை அவரோட சேர்த்தோம்னா நமக்கு பந்தம்ங்கிறது விடுறது முக்த பந்தனஹா எதகா எந்த பகவான் இடத்துல நம்ம போய் மனசை செலுத்தினோம்னா முக்தம் பந்தனம் அக்ஞானம் எஸ் அப்போ ஆத்மான்னு இருக்கு இங்க உலகம்னு இருக்கு இத வந்து அஜ்யானம்னு எடுத்துட்டோம்னா இந்த நம்மளுடைய சித்தம் இருக்கே இதுதான் நடுவுல வந்து ஊசலாடி இருக்கு இந்த ஆத்மஸ்வரூபத்தையும் ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியல இந்த உலகம்னு நம்மளால இருக்க முடியல அப்போ இந்த உலகத்தில இருந்து விடுபடணுங்கும் பொழுது இந்த சித்தத்தை கொண்டு போய் அந்த பகவான் இடத்துல செலுத்தி உக்காத்து வச்சுட்டோம்னா அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த இந்த இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் கட்டாயிடும் அதுதான் முக்த அந்த பந்தனம் அந்த கட்டுதல் இருக்கே கட்டுப்படுறது அஜ்ஞானத்தோட அஜ்ஞானத்தினால இந்த உலகத்துடன் கட்டுப்படும் அந்த ஒரு ஒரு விஷயம் நமக்கு வந்து கனெக்ஷன் கட்டாயிடுறது ஏன்னா இந்த ஆத்மாவை கொண்டு வந்து இங்கே செலுத்திட்டோம் சோ வாசுதேவே பகவத் இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னு நான் சொல்லிட்டு வரேன் ஆனா இதெல்லாம் கர்தமருக்கு வந்து அப்செக்டிவா சொல்லிட்டு வரேன் வாசுதேவே பகவதி சர்வக் பக்தி பாவேனியான ஒரு பக்தி பாவத்தினால சித்தத்தை கொண்டு போய் செலுத்தி முக்த பந்தனஹா அஜானத்தில் இருந்து விடுபட்டவராக கர்தமர் ஆத்மானம் சர்வபூதேஷு பகவந்தம் அவஸ்திதம் சர்வபூதானி பகவதி ச ஆத்மனி அபஷியத்து தன் ஆத்மானம் தன்னை சர்வபூத்தேஷு எல்லா பூதராசிகளிலும் பகவந்தம் அவஸ்திதம் ஆத்மானம் பகவந்தம் சர்வபூதேஷு அவஸ்திதம் அபஷியத் அபசியத்துங்கிறது தான் கிரியாபதம் பார்த்தார் அவர் எப்படி பார்த்தார் ஆத்மானம் தன்னை பார்த்தார் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை எங்க பார்த்தார் சர்வ எல்லா பூத்தராசிகளிலும் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தார் சர்வாத்ம பாவத்தோடு இருந்தார் அது மட்டுமில்ல பகவந்தம் சர்வபூதேஷு அவஸ்திதம் அபசியத்தை நான் வந்து ஆத்மானம் பகவந்தம் ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கிறேன் சேர்த்தும் சொல்லலாம் அது அது அடுத்தது சொல்றேன் சோ இங்க இந்த சித்தத்தை கொண்டு போய் பகவான் இடத்துல செலுத்தின உடனே டிரான்ஸ்பர்மேஷன் என்ன இருக்கு அர்தமா இருக்கு சர்வ பூத்தேஷோ எல்லா பூதராசிகளிடத்திலும் அந்த ஆத்ம பார்க்கிறார் ஆத்ம ஸ்வரூபத்திற்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகான் உள்ளே இருப்பதாகவும் பார்க்கிறார் அததான் சொன்னேன் சுனேச்ச கேச்ச வித்யா விநய சம்பன்னே பண்டிதாஹா சமதர்ஷினான்னு சொன்னோமே அதுதான் இங்க ஆஹ் ஷுனி சைவ ஸ்வபா கவி ஹஸ்தினி ஷுனி ஆஹ் ஸ்வபா கேச்ச எல்லா பூத்தராசிகளின் இடத்திலும் பகவான் இருக்கிறதாகவும் பார்க்கிறார் பகவந்தம் அவஸ்திதம் ஆத்மானம் அப்படின்னு பிரிச்சு எடுத்துக்கலாம் அல்லது ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவானவர் எல்லா பூதராசிகளிலும் உள்ளே இருப்பதாக பார்க்கிறார் சோ அந்த ஆத்மானம்ங்கிறத வந்து பகவந்தம்ங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா எடுத்து பரம் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் சர்வ பூதேஷோ அவஸ்திதா எல்லா பூதராசிகளும் உள்ளிருப்பதாக பார்க்க பார்த்தார் அபஷ்யது மேலும் ஆத்மனி பகவதி அப்பி சர்வூதானி அபசியது தன்னிடத்திலே எல்லா பூதங்கள் இருப்பதாகவும் பார்த்தார் பகவதி அப்பி பகவானிடத்திலேயும் ஆதார பூதமாக இருக்கக்கூடிய பகவானிடத்தில் சகல பூதராசிகளும் இருப்பதாக பார்த்தார் சர்வ பூதானே அபசியத்து இதே இந்த ஆத்மனே பகவதிய நீங்க வந்து அப்ஜெக்டிவா எடுத்துட்டேன்னா பரமாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் அல்லது பகவானாக தெரிய தென்படுகின்ற பரமாத்ம பரமாத்மஸ்வரூபத்தில் சகல பூதராஜிகளும் இருப்பதாக பார்த்தார் சபையில விஸ்வரூபம் பாக்குற மாதிரி இது கீதையில அர்ஜுனனுக்கு ஒரு விஸ்வரூபம் சபையில துரியோதனனுக்கு விஸ்வரூபம் நீ என்ன இது உன்னோட ப பதினஞ்சு மாய இல்ல இது பதினாறாவது மாயையானு அவன் கட்டான் அது வேற விஷயம் அவனுக்கு அது புரியல சஞ்சயனுக்கு கொடுத்தார் அந்த விஸ்வரூப தரிசனம் அந்த மாதிரி விஸ்வரூப தரிசனத்துல என்ன விஸ்வமே அவருடைய ரூபமாக எல்லா பூதராசிகளும் அவரிடத்துல இருக்கும்படியாக பார்த்தது அதுதான் இரண்டாவது லைன் சர்வ பூதானி சகல ராசிகளும் பகவதி ஆத்மனி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானிடத்தில் கர்தமர் பார்த்தார் அபசியது அல்லது தன்னிடத்திலும் பார்த்தார் அப்போ அவருக்கு வந்து அந்த ஜீவன் முக்தி நிலைமை வந்துருக்கும்

இச்சை இல்ல துவேஷமும் இல்ல விருப்பமும் இல்ல வெறுப்பும் இல்ல விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சர்வத்திர சமஜயதா எல்லாவற்றிலும் எல்லோரிடத்திலும் ஒரு சமமான புத்தியை உடையவராக இரு அந்த சமமான புத்தியினால் பக்தி யுக்தேன பகவானிடத்தில் பக்தி உள்ளவராக இருந்து கொண்டு அந்த இருந்து கொண்டிருக்கும் அவர் யாரு கர்தமர் சோ இந்த யுக்தேனன்னு திருத்தியா விபக்தி வர்றது கர்தமருக்கு விருப்பம் விருப்பம் அற்றவராக இருக்கும் கர்தமர் அவரால் சர்வத்திர சமச்சேதா எல்லாரிடத்திலும் சமபுத்தியை கொண்டவரான அந்த கர்தமரால் பகவத் பக்தி யுக்தேனா பகவானிடத்தில் பக்தி கூடினவராக இருக்கும் அந்த கர்தமரால் பாகவதி கதிகி பிராப்தா பாகவத்திய கதிகி ஒரு பக்தனுக்கு என்ன ஒரு கதி உண்டோ அந்த கதியை அடைந்தார் பாகவதி கதிகிங்கரிச்சு பகவான்ங்கிறது கதி நமக்கு லட்சியமே அதுதான் வைகுண்ட கதி அது பாகவதி கதிகி பகவானை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு கதி எண்ட் கோல் அந்த கோல் அடையப்பெற்றது யாரால் கர்தமரால் அப்படின்னு தெரியுது வந்து தித்தியால இருக்கு

சர்வத்திர பகவத் பக்தி பாகவதி கதி ஸ்ரீமத் பகவதே மகாபுராணே ஸ்கந்தே காப்பிலேயே சத்துர்வம்சோ அத்தியாய இதோட இருபத்தி நாலாவது அத்தியாயம் முடியறது இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்லோகம் கொடுத்துருக்கார் ஸ்ரீதர சுவாமி இங்க அஹ் இந்த அதாவது அந்த கேப்சியூல் கொடுப்பார் இல்லையா இந்த அத்தியாயத்துல இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல என்ன கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் அப்படிங்கறத வந்து ஸ்ரீதர சுவாமி ரெண்டு ஸ்லோகத்துல கொடுத்துருக்கார் பஞ்சவிம்சே ஜனன்யா து பிருஷ்டா பந்த விமோச்சனம் ஆதோ ஆஹ பரம் பக்தி லக்ஷணம் கபிலா சுதா இது முதல் ஸ்லோகம் பஞ்சவிம்சே இருபத்தஞ்சாவது அத்தியாயத்துல ஜனன்யா து பிருஷ்டா அம்மாவினால் கேட்கப்பட்டவராக இருக்கும் கபிலர் ஆதோ பரம் பக்தி லக்ஷணம் பந்த விமோச்சனம் ஆக கபிலகா பிள்ளையான கபிலர் ஆதோ முதலில் பக்தி லட்சணம் பக்தி லட்சணமாக இருக்கக்கூடிய பக்தியை லட்சணமாக வைத்துக் கொண்டிருக்கும் பந்த விமோச்சனம் பந்தத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிறத பத்தி ஆதோ முதலில் கபிலர் தன்னுடைய அம்மாவனால கேட்கப்பட்டவராக கபிலர் கூறுகிறார் இது ஃபர்ஸ்ட் அப்புறம் கபிலேன அர்ப்பிதா மாத்திரே கூட பாவ நியந்திரிதா யோக இது நமக்கு கபிலர்னால அம்மாவிற்கு கொடுக்கப்பட்டது அதாவது கபிலர் அம்மாவுக்கு சொன்னார் என்ன சொன்னார் பக்தி லட்சணமாக இருக்கக்கூடிய பந்தத்தில் இருந்து விடுபடுகின்ற ஒரு ஒரு மெத்தர்ட் இருக்கு அதை வந்து தேவஹூதிக்கு க கபிலர் சொன்னார் அந்த கபிலர் அம்மாவுக்கு சொன்னது இருக்கே அது வந்து கூட பாவ ஒரு பாவத்தினால கட்டுப்பட்ட ஒரு பெட்டி யோக மாணிக்க மஞ்சுஷா மாணிக்கத்தினால பண்ணப்பட்ட மஞ்சுஷா பெட்டி அந்த மாணிக்கம்ங்கிறது நிஜமாவே உங்களுக்கு வந்து பிரஷித் ஜென்ஸ் கல் எல்லாம் இல்ல யோகம்ங்கிற ஒரு மாணிக்கத்தினால செய்யப்பட்ட ஒரு பெட்டி அந்த பெட்டி வந்து கூட பாவம் அஹ் ஒரு ஒரு சீக்ரசி அது மனசுல இருக்கக்கூடிய ஒரு பாவம்ங்கறத வச்சு அது வந்து பூட்டப்பட்டது நியந்திரிதா அது கபிலர்னால மாத்திரே அர்ப்பிதா கபிலர்னால தன் அம்மாவிடம் கொடுக்கப்பட்டது அது இப்ப என்னருது அதுனா ஸ்புடம் உட்காட்டியதே அத இப்பொழுது அந்த பெட்டியானது திறக்கப்படுகிறது இந்த ப இருபத்தஞ்சாவது அத்தியாயத்துல அவர் வந்து ரொம்ப சீக்கிரட்டா தன்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு பந்தத்திலிருந்து விடுபடும் முறையை கூறினார் அந்த பெட்டி வந்து பூட்டு போட்டிருக்கு குடபாவம்ங்கிற ஒரு பூட்டை போட்டு பூட்டி இருக்கு அதை திறக்கணும்னா நம்ம புத்திங்கிற ஒரு சாவி தேவை அதுக்கு அந்த புத்திங்கிற சாவிய வச்சு இந்த பெட்டிய நம்ம இந்த அத்தியாயத்துல இப்ப திறக்க போறோமா அதனால நம்ம புத்திங்கிற ஒரு சாவிய வச்சு இந்த யோகம்ங்கிற ஒரு பெட்டியை நம்ம திறந்து அதிலிருந்து வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன பந்த விமோச்சனம் பக்திங்கிற ஒரு ஒரு ஆதாரத்தை வைத்து பந்தத்திலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்கிறது கருத்து இதுல சோ அத பஞ்சவிம்சோத்தியாயா சவுனக உவாச்ச நம்ம சவுனகருக்கும் இது சாரி இதுல வந்து என்ன ஆகுதுன்னா விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் அங்க போயின்னு இருக்கு சூதரும் சவுனகரும் பேசிக்கிறா சோ இப்போ அந்த கான்வர்சேஷன் ட்ரீல இப்ப லாஸ்ட் ரங்குக்கு வந்திருக்கோம் இப்ப புரியலன்னா ஆஹ் சுகர் பரீட்சத்துட்ட சொன்னது அத சொல்லும் பொழுது அங்க வந்து மைத்ரேயர் விதுரர் அதுக்கப்புறம் அங்க சூதர் பௌராணிக்கர் அங்க இருந்தார் சூத பௌராணிக்கர் சவுனகர் இதுதான் முதல்ல நம்ம ஆரம்பிச்சது கான்வர்சேஷன் சவுனகர் முதலிய ரிஷிகள் வந்து சூத பௌராணிக்கர்கிட்ட கேட்கறது அதுலதான் ஆரம்பிச்சோம் அதுல நடுவுல மைத்ரேய வித்ருவ சம்பாதம் ஏற்பட்டது ப்ரொசீட் பண்ணோம் இல்லையா இப்ப திருப்பியும் நமக்கு வந்து சவுனக உவாச்சதுன்னு வருது என்ன கேட்கிறார் கபிலஸ் தத்துவ சங்கியாதா பகவான் ஆத்மமாய ஜாத்தா ஸ்வயம் அஜகா சாட்சாத் ஆத்ம பிரஜப்தையே திருணா ஆஹ் மூணு ஸ்லோகங்கள்ல சொல்ல போறாரு இங்க கபிலருங்கிறது அஹ் உக்த அனுவாத பூர்வகம் காபிலம் யோகம் பிரிச்சதி அதை திருப்பியும் அஹ் அஹ் சொல்லி அத வந்து இப்ப மேல கேள்வி கேட்க போறாரு என்ன அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சவுனக்கர் கேள்வி கேட்க போறாரு சோ தத்துவ சங்கியாதா கபிலஹா தத்துவங்களை பத்தி எண்ணிக்க சி என் ஆஃப் த தத்வாஸ் அப்படிப்பட்ட கபிலர் பகவான் கபிலரானவர் ஆத்ம ஆத்மாயையா ஜாதகா ஸ்வயம் அஜகா தா பிறப்பற்றவராக இருக்கக்கூடிய அந்த கபிலர் ஆத்மமாயையா ஜாதகா தன்னுடைய மாயையினால் பிறந்திருக்கிறார் எதற்காக சாட்சாத்து ஆத்ம நிறாம் ஆத்ம பிரஜப்தையே ஜந்துக்களுக்கு மனுஷர்களுக்கு ஆத்ம பிரஜப்தையே ஆத்ம தத்துவ ஞாபனாய ஆத்ம தத்துவத்தை பற்றி அஹ் கற்பிப்பதற்காக சாட்சாத்து தானாகவே ஸ்வயம் அஜகா சன்னபி பிறப்பற்றவராக இருந்த பொழுதிலும் தன்னுடைய மாயையை கையில் எடுத்துக்கொண்டு ஜாதகா கபிலராக பிறந்திருக்கிறார் கபிலர் தத்துவ சங்கியாதா தத்துவங்களை பண்றவர் அப்படி பிறந்திருக்கிறார் சவுனகர் கண்டினியூ பண்றாருங்க கபிலர் தத்வசியாதா பகவான் ஆத்மாயையா ஸ்வயம் சாட்சாத்து ஜாதகா பிறந்தார் ரைட் இட் இஸ் ஜஸ்ட் நீ அவர் சொன்னதை வந்து இவர் நான் கேட்டேன் அப்படிங்கறத அக்னாலஜ் பண்ற மாதிரி இங்க இருக்கு மேல நஹி அசிய வர்ஷ்மனஹா பும்சாம் விஸ்ருதோ வந்து என்னுடைய அசவகா பிராணனானது இந்திரியங்கள் அசுன இந்த இடத்துல இந்திரியங்கள்னு எடுத்துக்கணும் இந்திரியாணி பூரி அலம் ந திருப்தியந்தி இது ரொம்ப வந்து எனக்கு திருப்தியை கொடுக்கவில்லை அதனால இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கோன்னு கேக்குறேன் சாதாரணமா சொல்லி முடிச்சுட்டாருன்னு இல்லை சோ மே அசவகா அசவகான இந்திரியாணி பூரி அலம் ந திருப்தியந்தி ஏராளமாக எனக்கு திருப்தியை கொடுக்கவில்லை எதனால வ பும்சாம் வர்ஷ்மண அசிய அஹ் சர்வயோகினாம் வரிம்ணா விஸ்ருத பூரி திருப் ந திருப்தந்தி அந்த நாவை கொண்டு வந்து இங்க சேர்த்துக்கணும் பின்னாடி சோ விஸ்ருத கேட்பதில் எதை பத்தி கேட்பதில் அல்லது கீர்த்தி அவருடைய கீர்த்தியில் எனக்கு என்னுடைய இந்திரியங்களுக்கு ரொம்ப திருப்தி அடையவே இல்லை அதனால இன்னும் மேல மேல கேட்கணும்னு இருக்கு யார பத்தின யாருடைய கீர்த்தி அது முதல் லைன்ல இருக்கு பும்சாம் அஸ்ய வர்ஷ்மணகா பும்சாம் புருஷர்களுக்கு நடுவில் வர்ஷணஹா வர்ஷ்மணஹா வர்ஷ்மணஹாங்க சர்வ யோகினாம எல்லா ஜனங்களுக்கும் நடுவுல ரொம்ப கிழவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு லிட்ரலா நம்ம கிழவர்னு எடுத்துக்கூடாது ஒன் ஹூ இஸ் த பெஸ்ட் அமாங்க எவ்ரிபடின்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல அஹ் வர்ஷ்மணா ரொம்ப உத்தமராக இருக்கக்கூடியவர் மனுஷர்களுக்கு நடுவுல உத்தமராக இருக்கும் சர்வ யோகினாம் வரிம் வரஸ்ய பாவகா வரிமா சோ எல்லா யோகிகளுக்கும் நடுவில் ரொம்ப உத்தமராக சிறந்தவராக இருக்கும் அந்த அஸ்ய இந்த கபிலரனுடைய வரிஷ்டசிய அதாவது ரொம்ப ஒசத்தியாக இருக்கக்கூடிய இந்த கபிலரனுடைய விஸ்ருத கீர்த்தியில் ஆஹ் அஹ் பூரி மே அசவகா என்னுடைய இந்திரியங்களானவை திருப்தி அடையவில்லை பூரி ந திருப்தியந்தி ஏராளமான ஒரு திருப்தியை அடையவில்லை இந்த ஸ்ருத தேவஸ்யு ஒண்ணு இருக்கு ஸ்ருத தேவசிய ஸ்ருதேன சிரவணேன திவ்யதி தியோததே எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த பகவானுடைய ஒரு விஸ்ருத கீர்த்தின்னு எடுத்துக்கிறார் க பகவான் விஷ்ணுவானவர் கபிலராக அவதாரம் எடுத்துட்டார் கபிலராக அவதாரம் எடுக்கும் பொழுது பும்ஸ்வாம் பர்ஷ்மணா முதல்ல வந்து புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய பகவான் அவரே சர்வ யோகினாம் வரிம்னகா எல்லா யோகிகளுக்குள் ஒவ்வொரு சிறந்தவராக இருப்பவரும் சுருத தேவசிய சிறுத கட்பதனால் திவ்யதி தேவ அப்படின்னா பிரகாசத்துடன் கூடியவர்னு அர்த்தம் கேட்டு 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 பிரகாசத்தை அடையக்கூடியவராக இருக்கும் தேவன் சோ யூ அது வந்து வந்து நமக்கு ஊர்ஜிதமாயி அது ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகறதோ இல்லையோ நன்னா பிரகாசிக்குமோ இல்லையோ மனசுல அதுதான் ஸ்ருத தேவகான்னு அர்த்தம் சோ விஷ்ணுவுக்கு பகவானுக்கு என்ன இன்னொரு பேரு கேட்பதனால் பிரகாசிக்க கூடியவரான அந்த விஷ்ணு அவருடைய விஸ்ருத கீர்த்தியில் புகழில் மே அசவகா என்னுடைய இந்திரியங்கள் பூரின திருப்தியி ஏராளமான ஒரு சந்தோஷத்தை அடையவில்லை அந்த பூரி ஸ்ருத தேவசையான கேட்டு சேர்த்துக்கலாம் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு தேவனாக இருக்கக்கூடியவர் யாரை பத்தி நம்ம நிறைய திருப்பி 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 பேசுறோம்னா விஷ்ணுவை பத்தி தான் நிறைய பேசுறோம் அதனால பூரி ஸ்ருத தேவசிய விஸ்ருத நிறைய அவரை பத்தி கேட்டா கூட என்னுடைய இந்திரியங்கள் திருப்தி அடையவில்லைன்னு சோனக்கர் சொல்றார் சொனகி அஸ்ய வர்ஷ்மணகா பும்சாம் வரிம்னகா சர்வயோகினாம் விஸ்ருதோ ஸ்ருத தேவசிய பூரி திருப்பியந்தி மே அசவா எத்யத் விதத்தே பகவான் ஸ்வச்சந்த ஆத்மா தானிமே ஸ்ரத்ததானசிய கீர்த்தன்யானி அனுகீர்த்தைய அவர் என்னென்னெல்லாம் செய்திருக்கிறாரோ அது சகலத்தையும் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சௌனகர் கேக்குறார் சோ எத்யது என்னென்ன விஷயங்கள் உண்டோ ஆத்மா பகவான் தன் இஷ்டப்படி செல்லக்கூடிய ஒரு தேகத்தை கொண்டவரான ஆத்மா இந்த இடத்துல ஆத்மா அப்படின்னா சுவானாம் பும்சாம் சந்தையன இச்சையா ஆத்மா தேகாங்கிறார் ஸ்ரீதர சுவாமி வித்தியாசமா அதை பாக்குறாரு ஸ்வச்சந்தன்னு இஷ்டப்படின்னு அர்த்தம் இஷ்டப்படி ஆத்மா தேகத்தை எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர் பகவான்னு எடுத்துக்கலாம் இங்கே ஸ்வங்கறத பிரிச்சு மனுஷியர்கள் தன்னை சேர்ந்த பக்தன் இருக்கானே அவனுடைய ஆசைப்படி ஒரு அவதாரத்தை மேற்கொள்வாராக இருக்கும் பகவான் அந்த இது வந்து மக்களுக்கு வந்து தத்துவத்தை உபதேசிக்கணும்ங்கிறதுக்காக அவர் ஒரு தேகத்தை கபிலருங்கிற ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்திருக்காரு ஆத்மா பகவான் ஆத்ம மாயையா தன்னுடைய மாயையினால் மாயை மேற்கொண்டு விதத்தே எது கர்ம விதத்தே எந்தெந்த செயலை புரிகிறாரோ அந்த செயல்கள் எல்லாமே கீர்த்தன்யானி போற்றத்தக்கவைகளாக இருக்கும் அந்த செயல்கள் அதை மே ஸ்ரத்ததானசிய அணுகீர்த்தையத்தையுடன் கூடின எனக்கு அனுகீர்த்தைய கூறுங்கள் பகவான எத்தனையோ கபில அவதாரத்தை எடுத்துட்டு இருக்கார் பக்தர்களுக்காக அந்த அவதாரத்தை எடுக்கும் பொழுது ஆத்ம மாயை மேற்கொண்டு அவர் பல செயல்களை செய்கிறார் அந்த செயல்கள்னா என்னன்னா அதெல்லாம் வந்து போற்றத்தக்க செயல்களாக இருக்கு அதை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு புண்ணிய விசேஷம் ஏற்படும் அதை எனக்கு நீங்க கூறணும் ஸ்ரத்ததான ஸ்ரத்தையோட கேட்கிறேன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சவுனகர் கேட்டுக்கிறார் மேல அஹ் அடுத்தது மைத்துரையர் சொல்ல போறார் இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பா ஓ இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சூத்த உவாச்சன்னு வரப்போறது அதுக்கப்புறம் மைத்திரேயர் சொல்றது வரப்போறது சோ இதோட நிறுத்திப்போம் ஆகிஷா எஸ் ஏ வதனே வக்ரசி எஸ் எச் வக்ஷசி சிம்ஹம் அஹம் இருக்கட்டமா தன்யவாத நமஸ்தே தன்யவாத